ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோகி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் ரசம் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வெறுமனை நெல்லிக்காய் புளி இதெல்லாம் இருந்தாலே நல்லா செஞ்சிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதில் 4 நெல்லிக்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 தக்காளி இல்லைன்னா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து இது முதல் வேக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சைட் பை சைடு வந்து பருப்பும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த புளி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொதி ஒரு கொதி வந்ததுமே இந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நெல்லிக்காய் வந்து நல்லா வேகணும். நெல்லிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பருப்பு சேர்க்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா நெல்லிக்காய் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து சேர்த்தணும். பருப்பில் வந்து நான் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பருப்பை வந்து அப்படியே வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியமில்ல. ஒரு கொதி வந்ததுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சின்ன கடாயில் வந்து நெய் விட்டு அதில் கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. எனக்கு வந்து காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, ஃபோன் ஹீட் ஆச்சு, அதனால் வந்து நான் அப்படியே டக்குன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதெல்லாம் சேர்த்து பொரிச்சுட்டு அதை அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், ரசத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரசம் வந்து ரெடி ஆச்சு. இதில் வந்து உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்து கூட நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் காரம் மட்டும் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்காம யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.